அன்புக்குரியவர்களே, பொங்கட்டும் என்னும் விவிலிய தொடர் இன்று திருப்புகழ் பொங்கட்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய நாவில் எப்பொழுதும் இறை புகழ்ச்சி வலிக்க வேண்டும், இறை புகழ்ச்சி பொங்கி வழிய வேண்டும். இறை புகழ்ச்சிக்கு திருப்பாடல் 119 ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, திருப்புகழ். எனவேதான் நாம் திருப்புகழ் மாலை என்று சொல்கிறோம். திருப்பாடல் 119 171 இறைமொழி சொல்கிறது, உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களின் என்று திருப்புகழ் பொங்கி வரும். அருமையான செய்தி, நம்முடைய இதழ்களின் நம்பிக்கைகளை திருப்புகழ், இறை புகழ் பொங்கி வழிவதாக. திருப்பாடல் 34 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவனை நான் இக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும். திருப்பாடல் 151 15 நாம் வாசிக்கிறோம், என் தலைவரே என் இதழ்களை திறந்தனும் அப்பொழுது என் நாவு உமக்கு புகழ் பாடும். ஆகவே நம்முடைய நாவிலிருந்து திருப்புகழ் பொங்கி வருவதாக. நிறைவாக பொங்கி வழிதல் என்றால் நிறைவு என்று பொருள். குறைவாக இல்லாமல் நிறைவாக நம்முடைய நாவிலும் நம்முடைய இதயத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் இறை புகழ்ச்சி திருப்புகழ் ஒலிப்பதாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது.